ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் அண்ட் மீ சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எள்ளடை அப்படின்னா தட்டடை ரெசிபி தான் இந்த எள்ளடை ரெசிப்பியோடு சேர்த்து முறுக்கோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க முறுக்கு ரெசிபி வந்து நெக்ஸ்ட்டு பதிவுகளில் நான் போடுறேன் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலரில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் எல்லடை செய்ய ஃபஸ்ட்டு அரிசி பச்சரிசியை இரண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நிழல்லையே உலர்த்தணும் வெயிலில் வந்து உலர்த்தக்கூடாது வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து லைட்டாக உலர்த்திட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா வறுக்கணும் வறுத்துட்டு ஜலிச்சு அந்த மாவை தான் நான் இப்போ வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு கிலோ அளவு மாவு எடுத்துருக்கேன் ஒரு கிலோ அரிசி மாவு கூட இப்போ நாம் ஒரு ஐம்பது கிராம் அளவு கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு இருபது பல் பூண்டு வந்து தட்டி ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம பிசைய போகிறோம் இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகும் அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாயும் பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகு எடுத்திருக்கேன் இப்போ இதை நாம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நாம் மாவில் சேர்த்தாச்சு இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட உப்பு வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன் கல் உப்புன்றதுனால சால்ட்டாக இருந்தால் நீங்கள் டைரக்டாக ஆட் பண்ணிக்கோங்க கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த தண்ணி தான் சிறிது சிறிதாக ஆட் பண்ணி மாவை வந்து நம்ம பசைஞ்சிக்கலாம் மாவு பிசையும் போது நீங்கள் தண்ணி மொத்தமாக ஆட் பண்ணாதீங்க சிறிது சிறிதாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க இது கூட நீங்கள் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக டால்டா சிறிதளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் விருப்பமுள்ளவர்கள் ஆட் பண்ணிக்கோங்க வேணான்றவங்க ஆட் பண்ண தேவையில்லை சிறிதளவு டால்டாவும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிறு சிறு உருண்டைகளாக நீங்கள் உருட்டி வச்சுடுங்க இப்போ நாம் இந்த உருண்டைகளை மிஷினில் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் மிஷின் இருந்தது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மிஷின் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் வாழை இலையில் கூட நீங்கள் கையிலே ப்ரெஸ் பண்ணி கூட நீங்கள் போடலாம் இப்போ இதை நல்லா ப்ரெஸ் ஆகிடுச்சி இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா பூரி சப்பாத்தி செய்யக்கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நாங்கள் மிஷின் யூஸ் பண்ணி தட்டி வாழை இலையில் வச்சுட்டோம் ஆயில் வந்து சூடாக செக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு சிறிதளவு மாவு நீங்கள் அதில் போட்டு பாருங்கள் போட்ட உடனே இந்த மாதிரி பொங்கி மேலே எழுந்து வரணும் அப்படி வந்தது அப்படின்னா ஆயில் ஹீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தட்டடையை ஒன்றா ஆயிலில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ண உடனே தட்டடை வந்து மேலே இழுந்து வரணும் அப்படி இழுந்து வந்ததுன்னா ஆயில் கரெக்டான பதத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ இதை நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க ஆயில் உள்ள எந்த அளவுக்கு கேப் இருக்கோ நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க அழுத்தி விட்டுட்டு ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை திருப்பி விட்டுக்கோங்க தட்டடை வந்து ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் எண்ணெயுடைய சலசலப்பெலாம் கம்மியாகிட்டு தட்டடை வந்து நல்லா மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த தருணத்தில் நீங்கள் இதை எடுத்துடலாம் தட்டடை நல்லா வெந்துடுச்சு அப்படின்னா எண்ணெயுடைய சலசலப்பு வந்து கம்மியாயிடும் எள்ளடை அப்படி இல்லைன்னா தட்டடை ரொம்பவுமே டேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள பதிவுகளை பார்க்க நம்முடைய ஃபுட் அண்ட் மீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுட் அண்ட் மீ சேனல்